தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வாக்கு பொய்க்காது. கடவுள் நீற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக உண்மையின் வடிவமாக இருப்பது போல அவருடைய வார்த்தையும் நீடித்து நிலைத்து நிற்கும். அது பொய்யுறையாது, உண்மையும் மட்டுமே பேசும். ஆண்டவருடைய வாக்கு என்றும் நிறைவேறும். கடவுள் படைத்த அனைத்தும் நல்லதென கண்டார். இறுதியில் நல்லவைகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்ற உணர்வோடு நாம் இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்கம் இத்தனை பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் 18:20-39 முடிய உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆண்டவர்தான் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சி இருக்கிறேன், பாகாலின் பொய் வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். இரண்டு காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும், ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன், நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள், நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள், ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்தபின், காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிப்பிடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகலாயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம்,
அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம், அவன் விழித்தள வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்துக் கொண்டார்கள். பிற்பகலாயிற்று. அவர்கள் மாலைப்பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறி கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பெதிலும் வரவில்லை, கவனிப்பார் யாருமில்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கி இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிப்பிடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிப்பீடத்தை கட்டி அப்பலிப்பீடத்தை சுற்றிலும் 2 உழவுக்கால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிப்பலியின் மேல் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2 முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2 முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3 முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3 முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிப்பிடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிப்பிடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாக ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும், இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்திருளும். நீரே கடவுளாகி ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிப்பலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது. இது கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலடி பாடல் நான் சொல்ல திரும்பி சொல்லுங்கள். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். மறுபடியும் கூறுகிறேன், இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். பல்லவி, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்வேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். பல்லவி, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை என கற்பித்தருளும்.
உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 5:17-19 முடிய உள்ள இறை வசனங்கள். A gospel according to Matthew chapter 5 verses from 17 to 19. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமும் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும், அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் மீட்பளிக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குகள் நிச்சயம் நிறைவேறும். அது எப்படி இவ்வளவு உறுதியாக நாம் சொல்லுகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன அனைத்து இறைவாக்குகளும் இயேசுவில் எல்லாம் நிறைவேறிற்று. இயேசு சொன்ன வார்த்தைகளும் நிச்சயமாக நிறைவேறும். இதுதான் மீட்பின் வரலாற்றினுடைய உறுதித்தன்மை, உண்மைத்தன்மை, நிலைத்த தன்மை. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டு இப்படி சொல்லியிருக்கிறது, நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன் என்று புதிய அர்த்தங்களையும் புதிய கண்ணோட்டங்களையும் மறு வடிவத்தையும் புதுப்பித்து அவர் தருகிறார். எல்லாரும் இவரை பழைய ஏற்பாட்டு மோசே சட்டங்களெல்லாம் அழிப்பதற்காக வந்திருக்கிறார், யூத மதத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறார் என்று இவர் மீது பெரிதாக குற்றம் சுமத்துகிறார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மக்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய முணுமுணுப்புகளையும் அறிந்து அவர் இவ்வாறு சொல்லுகிறார். மத்தேயு 5:17 வசனம், இயேசு தம் சீடரை நோக்கி கூறுகிறார், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதன் மறுவடிவம் தான் செயல். எண்ணமும் செயலும் ஒன்றாக இருக்கும். இங்கே நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் செயலாக வெளிப்படும். ஆக ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் அதிலிருந்து அவர் என்ன மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இங்கே இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் அவர் என்ன நினைக்கிறார், நான் அழிப்பதற்காக அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன் என்பதை தான் இயேசு சொல்லுகிறார். நான் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீர்கள், எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நிறைவேற்ற, நிறை முழுமை அடைய என்ன வாக்கு கொடுக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன். அதைத்தான் கல்வாரி மலையில எல்லாம் நிறைவேறிற்று, நிறைவேற்றவே வந்தேன், எல்லாவற்றையும் நிறைவேறிற்று என்று அவர் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், வாக்கு சுத்தமுடையவர். பழைய ஏற்பாட்டிலே எலியா இஸ்ரேல் கடவுள்தான் உண்மையான கடவுள் என்பதை அவர் எல்லா மக்களுக்கும் உறுதிப்பட சொல்கிறார். ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் நம்முடைய ஜபங்களுக்கு நம்முடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறார் என்பதை இஸ்ரேல் மக்கள் அறியாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பாகால் தெய்வத்தை வணங்குகிறார். அரசன் எவ்வழியோ அவ்வழியே மக்களும். ஆகாபு அரசன் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேலின் கடவுளுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கிறார். இவனை போல வேறு எந்த அரசனும் இப்படி இஸ்ரேலின் கடவுளுக்கு வேதனை கொடுத்தவன் அல்ல. ஆகவேதான் எலியா சாபத்தை கொடுக்கிறார்.
பனியோ மழையோ பெய்யாது, நான் வாக்கு கொடுக்கிற வரைக்கும் அது வராதுங்கிறார். அதுபடியே இயற்கை நான் அப்படியே நாங்கள் நடந்துக்கிறோம், மழை வர மாட்டோம், பனியும் பெய்ய மாட்டோம் என்று சொல்லுகிறார். அதன்படி அவர் வரவில்லை. இங்கே அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எத்தனை நாளைக்கு தான் ரெட்ட மனதுடையவங்களா இருப்பீங்க? ஒன்று இஸ்ரேல் கடவுள் தான் கடவுள், அவர் பின்னாடி வாங்க, பாகால் கடவுள் தான் அவன் பின்னாடி போங்க அப்படிங்கிறார். சரி, இதை உறுதிப்படுத்தலாம், உங்களை சொன்னா இதுதான் உங்களுக்கு. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு அத்தாட்சி கேட்பார்கள், ஒரு அடையாளம் கேட்பார்கள். சரி, இவங்களுக்கு ஒரு மன அதிர்ச்சியை கொடுத்தா தான் இவங்க நம்புவாங்க. கடைசியில பாருங்க, இந்த எலியா கடவுளுக்கு பலி கொடுத்த பலியை கடவுள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே என்று கடவுள் கத்துக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் எப்பவுமே ஒரு அடையாளம் பார்த்தா இதோ ஐயோ தெய்வமே அப்படிம்பாங்க, இது கஷ்டம் வச்சுன்னா இந்த கடவுளே கிடையாது அப்படிம்பாங்க. எங்க கிடைக்குதோ அங்க ஓடிடுவாங்க. இங்க எலியா என்ன பண்ணாரு, இங்க சரி வாங்க ஒரு டீல் வச்சுக்கலாம். என்ன டீல்? நான் ஒரு ஆள் தான் எஞ்சி இருக்கிறேன், கடவுளுடைய இறைவாக்கு நான் ஒருத்தன் தான் எஞ்சி இருக்கிறேன். ஓகே, நான் தனியா நிக்கிறேன், ஒத்த ஆள். உங்க பொய் வாக்கினர்கள், பாகாலுடைய இறை வாக்கினர்கள் 450 பேர் இருக்கிறாங்க, ரெண்டு காலை கொடுங்க, ஒன்னு அவங்ககிட்ட கொடுங்க, நான் ஒன்னு எடுத்து பலி கொடுக்குறேன். அவங்க சொல்றாங்க, நீங்களும் உங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அவங்க காலை வெட்டி பலி கொடுக்குறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க, என்னென்னவோ பண்றாங்க, மத்தாவது மேல ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பலிபீடத்தை சுத்தி வந்து பலி கொடு, எங்களுக்கு வந்து பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாகால் தெய்வத்தை நோக்கி கத்து கத்து கத்துறாங்க. நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரிவினர், ஒரு பிரிவினர் என்ன செய்வாங்க, ரோட்டோரத்துல என்ன பண்ண, அந்த ஒரு விழா எடுப்பாங்க, விழா எடுக்கும்போது ரெண்டு கத்தி வச்சுட்டு இப்படி வெட்டிக்குவாங்க, வெட்டிக்குவாங்க, இப்படி இப்படி வெட்டிக்குவாங்க, இப்படி இப்படி வெட்டிக்குவாங்க, தங்களையே வெட்டி விட்டு காயமாயிருக்கு அப்படி கிழிச்சுட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவங்க நேர்த்தி கடன் நினைச்சிட்டு போவாங்க. இங்கே பாகால் தெய்வத்தின் முன்னாடி அவங்க கத்திய வாளை ஈட்டி எடுத்து தங்களை குத்திக்கிறாங்க, வா சீக்கிரம் வந்து பலி கொடு, பதில் கொடு அப்படின்னு கத்துறாங்க. எலியா கிண்டல் பண்றாரு, நல்லா கத்துங்கப்பா, உங்க தெய்வம் தூங்கிட்டு இருக்கலாம், அல்லது ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போயிருக்கலாம், எங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கலாம், வேற வேலை ஜோலியா வேற எங்கேயா போயிருக்கலாம், இன்னும் நல்லா கத்துங்க அப்படிங்கிற இன்னும் சத்தம் மட்டும் கத்துறாங்க. வெட்டிக்கிறாங்க, எல்லாத்தையும் போட்டு வெட்டிக்கிறாங்க, ரத்தம் சொட்ட சொட்ட, அப்படியாவது வா உனக்கு வா, எப்படி எல்லாம் வெட்டிக்கிறோம், உனக்கு இறக்கமே இல்லையா என்று கத்துறாங்க. அவங்க டைம் முடிஞ்சு போச்சு. கடைசியில என்ன செய்யறாரு பாரு, நல்லா பார்க்கணும். எலியா 12 இஸ்ரேல் கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 கல்லை எடுத்து வந்து பலிப்படம் கட்டுறாரு, பிறகு எடுக்கிறாரு, அங்க மாடை வெட்டி காளை வெட்டி போட்டுட்டு கூப்பிட்டு தண்ணி ஊத்துங்கன்றாரு, சுத்தி குழி நோண்டி தண்ணி ஊத்து சொல்றாரு. எங்கேயாவது நடக்குமா, விறகுலாம் ஈரமாச்சுன்னா எரியுமா, ஆனா தண்ணி ஊத்துங்கிறார். எல்லாரும் அந்த பழிப்பு எடுத்து மாதிரி தண்ணி ஊத்துறாங்க, இன்னொரு தடவை ஊத்துங்கிறாங்க, எல்லாரும் இன்னொரு தடவை நிறைய ஊத்துறாங்க, இன்னொரு தடவை ஊத்து, மூணு தடவை தண்ணி நிறைஞ்சு அந்த குழி பூரா நிறைஞ்சிருக்குது. பலிப்பிடத்துல பலிப்பிடம் நனைஞ்சிருச்சு, விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு, காளை மாடு எல்லாம் நிக்குது. அப்ப எல்லாம் வழிஞ்சு போச்சு, எல்லாம் வேடிக்கை பாக்குறானே, என்னையா இருந்தாலும் நெருப்பு வைக்கணும்னா அது காஞ்சிருக்கணும், விறகு காஞ்சிருக்கணும், இந்த ஆள் என்னன்னா சாயந்தரம் ஆகி போச்சு, தண்ணி ஊத்திருக்காரு, ஈரமா இருக்குது, எப்படி இது பார்த்தோம், எப்படி எரியும், எரிபலி எப்படி கொடுக்க முடியும், ஈரமா போச்சு, நமுத்து போச்சே என்றெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மனுஷர் பார்வையில முட்டாள்தனமா தெரியுதோ, இதெல்லாம் அவநம்பிக்கையா தெரியுதோ, நடக்காதது இதெல்லாம் நினைக்குதோ, அதை கடவுள் நடத்தி வைப்பார். அதைத்தான் எலியா நம்புறார், நினைச்சு எல்லாத்தையும் நினைச்சிடுறார், ஒண்ணுமே செய்யல. எலியா என்ன செய்யறாரு, மூணு தடவை தண்ணி ஊத்து சொல்றார், ஒவ்வொரு தடவையும் 4 குடம் தண்ணி ஊத்துறாங்க, 3 தடவை. அப்போ ஒரு கோத்திரத்துக்கு 1 குடம் தண்ணி, 4 குடம், 3 தடவை 12 குடம் தண்ணி ஊத்துறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தையும் அடையாளமாக 12 குடத்துல தண்ணியை ஊத்தி நினைச்சாங்க. தண்ணி நிறைஞ்சிருக்குது பலிப்படத்தை சுத்தி, அந்த குழியிலலாம் நிறைஞ்சு கிடக்குது. மாலை பலி செலுத்தும் நேரம் ஆயிற்று.
இறைவாக்கினர் எலியா பலிப்பிடத்தின் அருகில் வந்து ஆபிரகாம் ஈசாக் இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உன் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தேன். நான் உங்களுக்கு சொன்னபடிதான் செய்யறேன். அது தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க தான் என்னை அனுப்புனீங்க, நீங்க தான் இஸ்ரேலின் கடவுள், நீங்க என்னை இவங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க, நீங்க சொன்னதை தான் இவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க சொன்னதை தான் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று இவங்களுக்கு புரியும்படி செய்யுங்க. நீரே கடவுளாகி ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே எனக்கு பதில் தாரும், எனக்கு பதில் தாரும், ஆண்டவர் எனக்கு பதில் தாரும் என்று அவ்வளவுதான் சிம்பிள் ஜப். இவங்களுக்காக நான் கேட்கிறேன். இந்த மக்கள் நீர் தான் உண்மையான கடவுள் என்று அவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க தான் என்ன அனுப்புனீங்க, இவங்களை மனசை நீங்க ஒருத்தர் தான் மாற்ற முடியும் என்பதை தெரியும்படியாக எனக்கு பதில் மணி தாரும் என்று சொன்ன உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிப்பலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தோம். பாருங்க எவ்வளவு பெரிய ஆற்றல். ஒரு வந்த வானத்திலிருந்து நெருப்பு வந்த உடனே காலை காணாம போச்சு, விறகு காணாம போச்சு, கற்கள் மணல் எல்லாமே காணாம போச்சு, தண்ணி காணாம போச்சு, எல்லாத்தையும் சுட்டரித்து தண்ணி வறட்டச்சு. இங்க ஒண்ணுமே இல்லை, கற்கள் கிடையாது. 12 கோத்திரங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார், காணிக்கையாக எடுத்துக்கொள்கிறார். அன்பிக்கினியவர்களே, நம் ஜபம் உண்மையாக இருக்கும் என்றால் நம் ஜபம் கேட்கப்படும். எலியா கடவுளுக்கு பணிந்திருந்தார், பயந்திருந்தார். ஆகவே கடவுளுடைய வாக்கு நிறைவேறிற்று. கடவுள் கேட்டு இதெல்லாம் சொல்ல நேரம் வந்து பலி கொடுக்கிறார். அவர் என் தெய்வம் தான் உண்மையான தெய்வம், இந்த பாகல் தெய்வமே அல்ல என்று உணர்த்தும்படியாக கடவுள் இந்த ஒரு காரியத்தை செய்ய இப்படியாக எலியாவை வழி நடத்துகிறார். கடவுள் அன்றும் இன்றும் செயலாற்றுகிறார். எலியாவுக்கு பதில் கொடுத்த அதே கடவுள் இன்றும் அதே கடவுளாக இருக்கிறார், நம் ஜபங்களை கேட்கிறார். நாம் கூட சில சமயம் மற்றவரோட வாதிடுவோம், இயேசு கிறிஸ்தான் உண்மையான தெய்வம் என்று. நிச்சயம் அதை நிறைவேற்றுவார், நம்முடைய வாக்குகளை நிறைவேற்று. நாம் தான் தான் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை நாம் நிலைநிறுத்துவதற்கு அவர் நமக்கு துணையாக நிற்பார். அன்பிக்கினவர்கள், இன்றைக்கு எத்தனை இயேசு, இன்னைக்கு எத்தனை இயேசு, கத்தோலிக்க இயேசு இருக்கிறாரு, சிஎஸ் இயேசு இருக்கிறாரு, சிஎன்ஐ இயேசு இருக்கிறாரு, பெண்டகாஸ்ட், 25,000 மேற்பட்ட டினாமினேஷன் சர்ச்சஸ் இருக்கு. இனி இயேசுவுக்கே தெரியாது நீ எத்தனை சபை இருக்குன்ற. எத்தனை இயேசுங்க, எத்தனை இயேசு, எத்தனை சபையில தங்களையே இயேசுவாக கடவுளாக நினைக்கிறார். இயேசு இல்ல, காசுதான் முக்கியம். இன்னைக்கு பாருங்க, இந்த பாகல் தெய்வத்தினுடைய ஆடி பாடி ரத்தத்தை சிந்துறாங்க பாரு, அது மாதிரி நிறைய பேரு பயங்கரமா சினிமா மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க சர்ச்சை. ஆடல் பாடல், ஒரு மீட்டிங் நடத்தினா லட்சக்கணக்கான, 10 லட்சம், 20 லட்சம், கோடிக்கணக்கா செலவு பண்றாங்க. காசு கொடுத்து இப்ப எல்லாம் கூட்டிட்டு வராங்க, காசை கொடுத்து வண்டியில கூட்டு சாப்பாடு போட்டு கூட்டிட்டு வந்து சபையில கூட்டத்தை காமிக்கிறாங்க. வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். அசிங்கமாக இருக்கிறோம். மற்ற சபை மற்ற மாத்தி சாதல் காரி துப்புகிறார்கள். டிவில எல்லாம் அந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தா இந்த பாஸ்டர் அவரை திட்டுறது, அவர் இவரை திட்டுறது அசிங்கமாக இருக்கிறது. அன்பிக்கினவர்களே, அது உண்மையாகவே இயேசு இறைவனுடைய பிரசனம் அங்க இருக்குதான்னு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு எலியாவை போல இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை உறுதிப்படுத்த நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆடல் பால் டான்ஸ் போட்டுக்கிட்டு பயங்கரம், 1,000 பேர் நின்று பாடி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி திரட்டி சொல்ல வேண்டியதில்லை.
அமைதியான சாட்சிய வாழ்வு மிக மிக முக்கியமான ஒன்று. இப்படி பிரான்சிஸ் அசிசியார் என்கிற ஒரு புனிதர், அவர் ஒரு நாள் அவர் ஒரு ஏழை துறவி சாக்கு தான் உடுத்திக்குவார். அவர் கூட இருக்கிற துறவிகளெல்லாம் சாக்கு தான் உடுத்துக்கிட்டு பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. மற்றவங்கள்ட்ட ஏழைகள்கிட்ட சாப்பாடு இல்லையா பட்டினி கிடப்பாங்க. ஒரு நாள் தம்முடைய சீடர்களை பார்த்து, சரி வாருங்கள், நாம் போய் நற்செய்தியை அறிவித்து விட்டு வருவோம், வாருங்கள் என்று கிளம்புறாரு. அவர் பின்னாடி நிறைய அவருடைய சீடர்கள்லாம் பின்னாடி போறாங்க, மாணவர்களும் போறாங்க. போய் ஊரெல்லாம் சுத்திட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வர்றார். எங்கேயுமே அவர் நின்று பிரசங்கம் பண்ணல, எங்கேயும் மீட்டிங் நடத்தல, அவர் வாட்டில் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. யார் ஒருத்தர் பேசல. ஏன்னா பிரான்சிஸ் அசிசியார் கூட்டி போனாரு, அமைதியா எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்தாரு, எங்கேயுமே யாரை பத்தி இயேசு பத்தி ஒண்ணுமே சொல்லல. அவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். துறவு மட துறவியர் மடத்துக்கு வந்து வந்துட்டார். அமைதியாக அவர் இடத்துக்கு போகும்பொழுது கேட்டாங்க, குருவையை கோச்சுக்காதீங்க, சொல்லுங்க, நற்செய்தி அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டி போனீங்க, காலையிலேருந்து எல்லா இடங்களுக்கும் அமைதியாக போனீங்க, நாங்களும் உங்கள் பின்னாடி வந்தோம், இதா இப்போ நீங்கள் நற்செய்தி சொல்லுவீங்க, இந்த ஊரில் சொல்லுவீங்க, அந்த ஊரில் சொல்லுவீங்க, இந்த இடத்துல சொல்லுவீங்க அப்படின்ட்டு பார்த்தோம், எந்த இடத்துலையுமே நீங்கள் யார்கிட்டையும் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் வாட்டில் வந்துட்டீங்களே, நற்செய்தி எப்போ அறிவிக்குவீங்க, நாளைக்கு அறிவிப்பீங்களா, நாளைக்கு போகலாமா என்று கேட்கிறார். அப்பொழுது பிரான்சிஸ் அசிசியார் சொன்னது, யார் சொன்னது நாம் நற்செய்தி அறிவிக்கலன்னு, நாம் அமைதியாக ஒற்றுமையாக நம்முடைய இயல்பான வாழ்க்கையை பார்த்து நம் முகத்தில் இருந்த இறை பிரசனத்தை நாம் எல்லாரும் முன்னால் காண்பித்துட்டு வந்தோமே, நம்மை பார்த்து அவர்கள் இயேசுவை அறிந்திருப்பார்களே, இதுதான் நற்செய்தி. நம்முடைய எளிமை, நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய பண்பு, நம் முகத்தில் இருக்கிற அந்த சாந்தம், இதெல்லாம் அவர்களுக்கு நற்செய்தியாக மாறி இருக்கும் அல்லவா என்று சொன்னாராம். இன்றைய நற்செய்தியிலே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்கிறார். எதுவுமே அவர் அழிப்பதில்லை. எது அழிய தெரியுங்களா, எது நிலைச்சனுக்கு தெரியுங்களா, நிலையானது ஒன்று, நிலையற்றது ஒன்று. நிலையில்லாதவை அனைத்தும் பந்தாபணம். இந்த உலகத்துல ஆட்டம் பாட்டு கொண்டாட்டியும் பயங்கரமா பண்ணிட்டு கிடக்கு, அது நிலையானது, நிலையானது அல்ல. எது ஜெயிக்க தெரியுங்களா, அன்பு, பாசம், உதவி செய்தல், நல்ல மனம், பாராட்டுகிற குணம், தன்னம்பிக்கை, உற்சாகப்படுத்துகிற குணம், மன்னிப்பு, உதவி செய்தல், இரக்கம், கருணை, இவைதான். இந்த மதிப்பீடுகள் தான், உயர்ந்த மதிப்பீடுகள் அனைத்தும் வெற்றி பெறும், நிச்சயமாக நிறைவேறும். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். கஷ்டப்படுத்துறவங்க பயங்கர வலிமையானவர்களாக தெரியும், மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக தெரியும். நாம் ஒன்றுமில்லாதவர்களாக, எலியாவை போல எஞ்சி இருக்கிற நான் மட்டும்தான், கடவுளுடைய இறைவாக்கினர்கள் எஞ்சி இருப்ப நான் மட்டும்தான், அவர்களோ எண்ணிக்கையிலே பெரிது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பிக்கினியவர்களே, நம்முடைய தெய்வம் எதிரிகளை அழித்து நம்மை உயர்த்துகிற தெய்வம் அல்ல. திருப்பாடல் 23 அருமையான ஒரு வசனத்தை பார்க்கிறோம். திருப்பாடல் 23 எடுத்துக்கங்க. திருப்பாடல் 23 மிக சிறப்பான ஒரு வசனம், இதை எடுத்துக்கணும். 23 5 வசனம், 23 வசனத்துல, என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நம்ம சுத்தி நம்மளை கஷ்டப்படுத்துகிற, நம்மை கொடுமைப்படுத்துகிற வேற்று மனநிலை படைத்தவர்கள் அத்தனை பேரும் நமக்கு எதிராக இருக்காங்க வச்சுங்களேன். நம்ம நினைக்கலாம், கடவுளே இவர்களெல்லாம் அழித்து நீ காப்பாத்துங்கன்னு ஜெபம் பண்ணலாம். என் எதிர்களிடமிருந்து விடுதலை தாங்கல, அழிச்சு நாம கண் அவன் படுற கஷ்டத்தை நான் பார்க்கணும், என்னைய கஷ்டப்படுத்தினதுக்குரிய பலன் அவங்க அடையணும் அப்படின்னு நம்ம நிறைய ஜெபம் பண்ணணும். ஆனா கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் அல்ல. நாம் மனித உணர்வுகளை வேதனையிலே
தாங்க முடியாம நாசம் போகட்டும் ஆண்டவரே, கடவுளே பாருங்க நான் உங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், எவ்வளவு என் மேல கருணை இல்லையா, அவங்க நான் படுற கஷ்டத்தை பாரு, நீ பாரு ஒரு காலத்துல எனக்கு பண்றதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப அப்ப நம்ம சொல்லுவோம். ஆனா கடவுள் அவங்களை அழிச்சு நம்ம உயர்த்த மாட்டார், அவங்கள வச்சுட்டே அவங்க முன்னாடி நம்ம உயர்த்துவார். அவங்க பார்த்து வாயில விரல் வைக்கிற வரைக்கும் ஆண் பார்த்துருக்கிற அளவுக்கு நம்மை உயர்த்துவார். எதிரிகளின் கண் முன்னே நமக்கு பெரிய விருந்தினை ஏற்பாடு செய்வார். நம் தலையில் நறுமண தைலம் பூசுற, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்க முன்னாடி அத்தனையும் நமக்கு பாருங்க, அவர்களின் கண்முனை எதிர்கள் நம்மை அழிக்க நினைப்பவர்கள், நம்மை அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க முன்னாடி கடவுள் நம்மை நமக்கு ஒரு விருந்தினை கொடுப்பார். இப்படி செலிப்ரேஷன், சந்தோஷமா இருப்பாங்க. நம்மளுக்கு கஷ்டப்படும் போது அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா கடவுள் அவங்க முன்னாடி நம்ம உயர்த்துவார். சோ செலிப்ரேஷன் ரொம்ப நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். நமக்கிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட இல்லாம இருக்கு. ஐயோ ஐயோன்னு வாயும் வயிற்று அடிச்சுக்குவாங்க, அவங்களே அடிச்சுக்குவாங்க, அவங்கள ஒன்றும் பண்ண, அவங்க முன்னாடி பாரு என் பிள்ளை நான் எப்படி உயர்த்துக்கிறேன்னு பாரு என்று சொல்லி நம்மை உயர்த்துவார். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன், பாருங்க தலையில ஊத்தி அபிஷேகம் பண்ணுவார், நிறைப்பே மிகப்பெரிய ஆசீர்வாதம். நறுமண தைலம் பூசுகிறது, தலையில ஊத்துறது, அழிஞ்சு போற அளவுக்கு அப்படியே நறுமணம் அப்படி பரவும். நம்ம குறித்து பேரும் புகழோடு நம்மை வாழ வைப்பார். அப்படியே நறுமண தைலம் பூசுகிறார், எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் இல்லாதது அத்தனை வழிஞ்சு கடன் எல்லாரும் வச்சுக்குவாங்க, எல்லாரும் பயனடைவாங்க. நம்மை சார்ந்திருக்கிற அத்தனை பேர் பயன், பாத்திரம் நிரம்பி வழியும், வழிஞ்சுக்கிட்டே இருக்கும், கொட்ட ஆரம்பிச்சிடார். அதிலும் நமக்கு வேண்டாதவங்க எதிரிகள் கண்ணு முன்னாலே இதெல்லாம் செய்வார், நம்மை உயர்த்துவார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம், இது நிறைவேறும். இப்ப நீதியின் பொறுத்து துன்புறுத்தப்படுகிறவர் பேறு பெற்றோம். உங்களை இப்ப என் மேல் என் சீடர்கள் என்பதற்காக உங்கள் மேல் இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் என்று மத்தேயு நற்செய்தி மலைப்பொழிவு முடிச்சுட்டு சொல்வார். விண்ணகத்தில் உங்கள் கைமாறு மிகுதியாகும். இங்கே திருப்பாடல் 23:5 சொன்னதுதான் அவங்க நிறைவேறும். அது இந்த காலத்திலேயே இங்கே அவங்க கண்ணு முன்னாடி எதிரிகள் கண் முன்னாலேயே நடத்துவார். அவன் செத்து போயிட்டான் அவனுக்கு தெரியாதே, அவன் கண்ணு முன்னாடி எதிரிகளின் கண்ணு முன்னாடியே நம்மை உயர்த்துவார். ஐயோ அப்ப வந்து ஒட்டிக்குவாங்க, ஒட்டவே முடியாது அவங்களால, அவங்க கண்ணு முன்னாடிதான் உயர்த்துவார். நிக்க வச்சு வா, நல்ல கொஞ்சம் நினைக்க, அவங்க நாம் இப்ப அடைய போகிற நிலையை அவங்க சூழ்ச்சியில போய் சொல்லி ஏமாத்தி பாலிட்டிக்ஸ் பண்ணி எப்படியாவது கொண்டு வருவாங்க, தங்களையே உயர்த்து கொள்வார்கள். ஆனா கடவுளுடைய பிள்ளைகள் அவர் தான் உயர்த்துவார். சூழ்ச்சிக்காரங்க தான் தங்களை எப்படி மேல கொண்டு வரணும், எப்படி எல்லாரும் முன்னாலையும் மதிப்பு மரியாதை பேரும் புகழ் வாங்கணும்னு நினைப்பாங்களோ அத்தனை செய்வாங்க. அவங்க அப்படி படிப்படியும் மேல சூழ்ச்சி பண்ணி அங்க யாருக்கு என்ன கொடுக்கணுமா, யாரை எங்க பிடிக்கணுமோ, யார என்னென்ன பண்ணணுமோ அத்தையும் கைய கால தடைய குடி அப்படியே பணிஞ்சு வளைஞ்சு குடிச்சு ஒரு அடிமை சேவை செஞ்சு அவங்க செய்யற சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு ஒரு நிலைக்கு வருவாங்க, தங்களை எப்படியோ மேல கொண்டு வந்துருவாங்க. பேரு வரட்டு கவரம் வரட்டு பொய்யான பேரும் புகழுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. யார் அழிச்சாலும் பரவாயில்ல நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா கடவுளுடைய பிள்ளைகள் பொறுமையாரு, இறைவாக்குகள் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவேன், நான் உன்னை நான் அழைத்தேன், உனக்கு நான் என்ன செய்யணும் அதை நான் செய்வேன். சபை உரை 3:11 கடவுள் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிற கடவுள், அவர் கரெக்டா அந்த நேரத்துலதான் செய்வார். நம்ம நேரத்துல இல்ல, அவரு நேரம், ஹிஸ் டைம், அவருக்கென்று ஒரு நேரம் இருக்கு, அதுக்காக நம்ம காத்திருக்கணும். 1 Peter 5:6 ஆண்டவருடைய கரத்தின் கீழே தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், அதுக்காக காத்திருக்கணும்.
சிறு இறைவாக்குகளை திருச்சட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறார். ஆண்டவர் நான் சொல்றாரு, நீ என் பின்னால் வா, நான் உன்னை உயர்த்துவேன் சொல்கிறார். அவர் சொன்னபடி நம்ம உயர்த்துவார், அவர் அழைத்தவர்களை உயர்த்துவார். எலியாவை அழைத்தார், பாகல் 450 இறைவாக்கினர் பொய் இறைவாக்கினர்கள், அவங்க கண்ணு முன்னாடியே இறைவாக்கினருடைய பலியை ஜபத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு பதில் தாரும் அப்படின்னு சொன்னபடி நெருப்பு வந்து அத்தனை பாறை மண்ணு எல்லாத்தையும் தண்ணி அத்தனையும் பஸ்பு மாய்க்கிற ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்க. கடவுள் நம்மோடு கூட இருந்தார், நாம் அவரோடு கூட இருந்தால் இறைவாக்குகள் திருச்சட்டம் நம்மிலே நிறைவேறும், நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நம் வழியாக எல்லாரும் ஆண்டவரே கடவுள் என்று அவரை புகழ்வார்கள். மனிதர் முன் உங்கள் ஒளி ஒளிர்கதாக என்று சொன்னார். உங்கள் நற்செயல்களை கண்டு மக்கள் வானக தந்தை புகழட்டும் என்று சொல்வார்கள். அத்தகைய பணியை செய்வதற்காக கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்காக வாழ்வோம், ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, எலியாவை போல நீரே உண்மையான தெய்வம் என்பதை இந்திய மக்கள் அனைவரும் அறியும் விதமாக நாங்கள் உம்முடைய பணிகளை செய்து எங்கள் ஜபங்களை நீர் ஏற்று அதன் மூலமாக உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நீரே ஆண்டவர் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய அருளை தருவீராக. அதற்குரிய விதமாக எங்களுக்கு ஞானத்தையும் விண்ணக ஆற்றலையும் விண்ணக ஞானத்தையும் தருவீராக. இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நம்முடைய மனித இயல்பை பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாம் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனம் நொறுங்கிய உள்ளம் கொண்டு எங்களை ஏற்றிருளும். நாங்கள் இன்றும் திரும்ப ஒப்புக் கொடுக்கும் இப்பலி மக்குவந்தது ஆவதாக. ஆண்டவர், எனது குற்றம் நீங்க எனக்கு கழுவீர்களும், பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் திழந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும், வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா,
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்து அறிந்தவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவு இறைப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று முக்கூழியும் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் புது துரு அவையின் நினைவு குந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், இனிய ஆயர்கள், இப்படி மறைமாவட்ட ஆயர்களுக்காக சிறப்பாக மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் துரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். தந்தையை நீர் உலகிலிருந்து மூலம் அழைத்து கொண்ட மரிய சிங்கராயர், அருளாய் எனும் அடியார்களை நினைவு குந்திரலும். உம் திருமகனோடு அவரது இழப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேல் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். கண்களில் முடியிருந்த அனைவருக்காக ஜெயிப்பு, முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு குந்தும் துருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்தா என புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், ஈவுலகில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியா புனித சலைத் மாதம் மற்ற புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்தது வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தூயது என போற்று பருக, முது ஆட்சி பருக, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் அதே. ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு முழைந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்து நாமத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்து போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க மெய் வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அச்சிட சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரிகளிடமிருந்து எங்களுடைய சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அனைவரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனை தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே